shut up and sit down. Hello friends, மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேளாங்கண்ணி சர்ச்சு, வேளாங்கண்ணி பீச்சு, வேளாங்கண்ணி டவுனு ஒரு ரவுண்டு இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் இப்போ வேளாங்கண்ணி டவுன் உள்ளிருக்க வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரே சாக்கு, ஏண்டா ரோடுகள்லாம் ஒரு கடை கூட திறக்கவே இல்லை. இந்த பார்ட் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு நான் வேளாங்கண்ணி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டேன். அங்க ஒரு சின்ன கடை கூட திறக்கல. அப்படியே தாண்டி கடைத்தெரு பக்கம் போயிட்டு இருக்கேன். கடைத்தெரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் யாருமே இல்லை. ஒரு இரண்டு நபர்கள் அங்கே வசிக்கும் நபர்கள் வந்து அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வேளாங்கண்ணி வந்து யாருமே பார்த்துருக்காத ஒரு வேளாங்கண்ணி. அங்கே இருக்கிற நபர்கள் மட்டும்தான் அதை பார்த்துருக்க முடியும். ஏண்டா இந்த லாக்டவுனில் இப்படி ஒரு வேளாங்கண்ணியை நான் வந்து பார்த்ததில்லை. நான் எத்தனை முறை வேளாங்கண்ணி வந்திருக்கேன் லைஃப் டைமில், ஆனால் இப்படி ஒரு வேளாங்கண்ணியை நான் பார்த்ததில்லை. அனைமா நீங்களும் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.
வேளாங்கண்ணியில் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு, உண்மையிலேயே வேளாங்கண்ணியில் நிலைமை வந்து ரொம்ப படு மோசமாக இருக்குது. ஒரு மக்கள் ஒரு ஈ காக்கா கூட இல்லை. இப்போது வேளாங்கண்ணி பீச்சில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். மக்கள் ஒரு அஞ்சு பேர் கூட இல்லை என்னையும் சேர்த்து. அப்படிங்கிறது தான் நிலைமை. லாக்டவுன் விபரீதம் புரிஞ்சு மக்கள் எல்லாம் வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. சில பேர் டைம் பாஸுக்கு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து டைம் பாஸுக்கு வெளியில் சுற்றலை. மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டிலலாம் லாக்டவுனுங்கும் போது அவங்கவங்க வீட்டில் தான் இருந்தாங்க, யாருமே வெளியில் வரல. ஸோ இந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு ஃப்ரண்ட் சைடு போகிறேன், பேக் சைடு போகிறேன். அப்படி எதிர்பார்க்காத அளவுக்கு சாகின்னு கேட்டால், ஒரு லைட்டு இல்லை, ஒரு மக்கள் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் நிறையா கால்நடைகள் அங்கே கடந்து போயிட்டு இருந்துச்சு. இதை நகராட்சி வந்து கவனத்தில் கொண்டுக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரமாக என்ன பண்ண, கடற்கரை பக்கம் போனேன். கடற்கரையில் வந்து உங்களுக்கு பார்க்கிங்கே இடம் கிடைக்காது. பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். மெரினா பீச் மாதிரி எப்போதும் பிஸியாகவே இருந்துகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைக்கிளோ பைக்கோ கூட இல்லை. அங்கே இருக்கிற சில நபர்கள் தான் அங்கே விளாந்துக்கிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி அங்கே சில ஃபிஷர்மேன்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன், சார் உங்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், நாங்கள் ஃபிஷ் பிடிக்க முடியலை, இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு உட்காந்துருந்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி பீச்சுக்கு போகிறேன். பீச்சில் நம்ம வந்து இன்னும் பரிதாபமாக இருக்குது. அங்கே வந்து அவ்வளோ ட்ரை ஃபிஷ் விற்கிறவங்க, மற்றபடி ஜூஸு பஜ்ஜின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ விற்பனை கடைகள்லாம் இருக்கும். அதை பார்க்கும்போது அவங்களை கூரைகள் கூட இல்லை, எல்லாமே காற்றுல அடித்து பிச்சுட்டு போயிட்டு அந்த வறுமையை வந்து அந்த கூரைகளே நம்மளுக்கு எடுத்து காட்டுச்சு. இதுதான் வேளாங்கண்ணியோட சிச்சுவேஷன். ஆனால் இந்த மாதிரி வேளாங்கண்ணியாக லைஃப்லேயே நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலுமே க்ரௌடு, ஃபுல் டூரிஸ்ட் பிளேஸு, எவ்வளோ எம்டியாக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். எப்படி இருக்க வேண்டிய பீச்சு இப்படி இருக்குது. இதுதான் வேளாங்கண்ணியோட இன்றைய சிச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு வேளாங்கண்ணி பீச்சை நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் பார்த்துருக்க மாட்டேன். அப்படிங்கிறது தான் உண்மை.
ஆனால் லாக்டவுன் கொரோனா வந்து எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு போயிடுச்சு. அதையும் தாண்டி கொஞ்ச தூரம் பீச்சில் போனால் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் யாருமே இல்லை. நான் தான் அப்படியே உலாத்தி அப்படியே செல்ஃபி எடுத்து சுற்றி பார்த்துட்டே வந்தேன். உண்மையிலேயே பீச்சு நல்லா இருக்கு, பட்டு நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். மக்கள்லாம் அடங்கி ஒடுங்கி வீட்டில் இந்த தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ எல்லாமே நினைவுபடுத்தி பார்ப்பாங்க. ஏண்டா தீண்டாமைன்னு சும்மா புஸ்தகத்தில் படிச்சிருந்துருப்போம், தீண்டாமை தானே அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ ஒரு ஆளுக்கு கொரோனா வந்துருச்சுண்டா, என்ன அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து அவங்கள விரண்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தோம்டா நம்மளுக்கு தெரியும் அண்ணா கொரோனாவால் எந்த அளவுக்கு பாதிப்பு. அதே மாதிரி தான் அந்த தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா எவ்வளோ பெரிய வைரஸோ அதையெல்லாம் தாண்டினது தான் தீண்டாமை அப்படிங்கிற ஒரு வைரஸ். ஒரு ஆளு கூட இல்லை பீச்சு ஃபுல்லாக. இது வேளாங்கண்ணி பீச்சு. கடைகள்லாம் எம்ப்டியாக இருக்குது, பிஸ்னஸ் நடக்க வேண்டிய கடைகள் இதெல்லாம் இங்கே இருந்து பாருங்கள் நல்லா எம்ப்டி. அப்படி ஸோ அதுதான் வேளாங்கண்ணி ஃபுல் ரவுண்ட்ஸு. யாருமே இல்லை, ஒரே ஒரு ஆட்சி மட்டும் கருவடுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா லாக்டவுனு இ பாஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சுத்தமாக யாருமே இல்லாமல் தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் பகல் நேரத்திலேயே வேளாங்கண்ணி இப்படி இருக்குன்னு தோணும் போது நைட்டில் எப்படி இருக்குன்னு தோணுச்சு. நைட்லேயும் அந்த டவுனை வந்து அப்படியே நான் ரவுண்ட்ஸ் வர்றேன். We'll be right back.
ஏண்டா இன்னும் வருத்தமாக இருந்துச்சு. ஏண்டா நகரமே டார்க்காக இருந்துச்சு. இந்த பேண்டமிக் உலகத்தையே எப்படி ஆட்டி படித்துக்கிட்டு இருக்கிற கொரோனா வைரல் வந்தது தான். பட் இது இப்படி இருந்தாலும் அரசாங்கங்கள் வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்னத்தை தான் முயன்றாலும் அந்த பொதுமக்களாகிய நாம் வந்து நிறைய பேருக்கு வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியவே இல்லை. நாம் கவனமாக இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து கொரோனா ஒழிக்க முடியும். அந்த கவனம் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. மாஸ்க்குக்கு வந்து ஃபேஸுக்கும் ஃபேஸில் அதாவது நோஸையும் மவுத்தையும் கவர் பண்ண வேண்டிய மாஸ்க் வந்து வர வர பியர்டை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. கீழே தான் தொங்குது அப்படியே, அதுவும் ஃபேஷன் ஆகிடுச்சு. எதுக்காக மாஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள் மறந்துட்டாங்க. ஸோ வேளாங்கண்ணியோட சுச்சுவேஷன் இது தான். அதனால் என்னத்தை சொல்கிறது உங்களுக்குன்னு தெரில. இதுவும் கடந்து போகும், பார்ப்போம். இப்போ வேளாங்கண்ணி பீச் இந்த விழாக்களை முடிச்சாச்சு. அடுத்தது எந்த இடம் எங்கேன்னு தெரியல. இது வீடியோ பற்றி எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேற ஒரு புது ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.